செவிலிய ஓர்வரம் இவளும் போர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயன்று வந்தோக்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலித்தாயம்மா செவிலியர் மேத இவள் ஒரு பாத கல்லான வாழ்க்கையை கடந்து வந்தாலே அன்பென்னும் வாசம் இவளிடம் வீசும் இருசூளும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே செவிலிய போர்வரம் இவளும் போர்வரம் வா செவிலி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா ஏய் தமிழம்மா தமிழம்மா செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீயானாய் மரமம்மா எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் நான் கொடுக்கவிருக்கும் இந்த செவிலியர் தாயம்மா தமிழம்மா என்ற உண்மை தொடர்கதையை ஆதரிப்பதுடன் என்னை உற்சாகப்படுத்த விரும்பினால் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க இன்று ஏழாவது எபிசோடை பார்க்கலாம் அதாவது எல்லோரையும் போலவே நம்ம தமிழம்மாவும் கனவுகள் கண்டு வளர்கிறாள் அதாவது இவளுடைய கனவுகள் வித்தியாசமானது இருந்தாலும் தன் கனவுகளையும் திணிக்கக்கூடாது என்ற எண்ணத்தையும் இவளுடைய குடும்ப சூழ்நிலையானது கற்றுக்கொடுக்கின்றது அதாவது முதல் கனவு தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இரண்டாவது தன் பெற்றோர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையைப் போல் உதவ வேண்டும் மூன்றாவது தன் வாழ்நாளில் இரண்டு குழந்தைகளை ஏனும் எடுத்து வளர்க்க வேண்டும் நான்காவது ஒரு வேளை எந்த விபத்தினாலாவது தன் கால்கள் இரண்டும் போய்விட்டால் கூட வீல்சேரில் சென்றாவது நோயாளிகளை பார்க்க வேண்டும் என்பது இவ்வாறு கனவு கண்ட அவளுக்கு கனவுகளை திணிக்கக்கூடாது என்பதற்காகவோ என்னவோ முதல் கனவிலேயே அடிபட்டு விடுகிறாள் அதாவது திருமணமும் விடுகிறது திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் அவளுடைய கணவர் யாருடனோ தொலைபேசியில் உரையாடிக்கொண்டு சிரித்தபடியே இருக்கின்றார் இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்ன பேசிட்டிருந்தேன் தெரியுமா என்று கேட்கிறார் நிமிர்ந்து தன் கணவனை தன்னுடைய கணவரை பார்க்கின்றாள் அப்போது அவர் சிரித்து கொண்டே கூறுகிறார் ஆ என் ஃப்ரெண்டு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு ஸ்டாஃபோட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போகிறாங்களா தவறான முறைக்காக அவர்கள் இருவரும் செல்கிறார்கள் என்று கூறும்போது தமிழம்மாவிற்கு கோபம் வருகிறது கோபத்துடன் அவளுடைய கணவரை நோக்கி கேட்கின்றார் அந்த அந்த நர்ஸுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறியா சொல்லிட்டு உடனே எதுக்கு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு வேணும் சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க பேரை சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எங்கே வேலை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க நான் ஸ்டாண்ட்லியில் தான் வேலை பார்க்குறேன்றாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நானும் தான் நான் படித்தேன் நீங்கள் ஸ்டாஃபா சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் இங்கே வேலை செய்கிறேன் கீப்பராக வேலை இருக்கேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பேசும்போது அதை லவுட் ஸ்பீக்கரில் வச்சு தான் தமிழமாக பேசுகிறாங்க உடனே பேசி முடித்ததுக்கு அப்புறமேலு அவளுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா எங்கேயோ தப்பு நடக்குது ஆனால் அதை நர்ஸ் மேலே போட்டுடுறீங்க ஈஸியாக போட்டுடுறீங்க ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்ண உடனே நீங்கள் என்கிட்ட வந்து கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு ஒரு நர்ஸு தப்பு பண்ணுறாங்கன்னு உங்களால் பேச முடிஞ்சிச்சு தவிர அதே உங்கள் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபுக்கு ஃபோன் அடித்து உன்னுடைய கணவர் இது போல் ஒரு 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 லேடியோட வெளியில் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சொல்லிட்டு மனசில் ஒரு பாரம் அதனால் வேண்டி சொல்கிறாங்க இனிமேல் இப்படி ஒரு கேள்விப்பட்டீங்கள்னா அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் உங்களுடைய ஒய்ஃபு ஒரு நர்ஸாக இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் சொல்கிறோமே சொல்லிவிட்டு உங்களுடைய மனசு பாதிக்குமேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு போது அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா சொல்லிவிட்டு கேட்குறாங்க அப்போ அவங்களுடைய கணவர் சொல்கிறாங்க எல்லா நாசும் வந்து போல இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது இவங்க சொல்கிறாங்க எல்லாருமே இப்படி இருந்தாலும் என்னை போல இருந்தாலும் உங்களை போல் இருக்க ஆண்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது இதுதான் உண்மை சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அவளுடைய கணவர் சொல்கிறாங்க இன்றைக்கி வேணால் நீ நர்ஸுன்னு சொல்லிட்டு நீ எங்கிட்ட நீ வாதாடலாம் ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைகள் என்னுடைய அம் அப்பா இந்த வேலை பார்க்குறாங்க என்னுடைய அம்மா எந்த வேலைன்னு சொல்கிறதுக்கு அசிங்கப்படுவார்கள் விற்கப்படுவார்கள் ஒரு நர்ஸுன்னு சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படி கூற மாட்டார்கள் அதாவது ஒரு நாசுன்னா எ என்னன்றது அவர்களுக்கு புரிய வைப்பேன் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறாள் அப்போது அவருடைய கணவர் கூறுகிறார் அது உன்னால் முடியாது அவர்கள் ஒரு நாளைக்கு தன் அம்மா ஒரு நாசுன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுவார்கள் கண்டிப்பாக என்று கூறுகிறார் அதை கேட்டு மனமுடைந்து போய்கிறது அவளுக்கு உடனே வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகும்போது அதே ரெட் கலர் ஸ்கூட்டியில் வேலைக்கு போகும்போது யோசிக்கிறாள் கடவுளே நான் ரோடில் தான் இந்த வண்டியில் தான் நான் இருக்கேன் ஏதாவது ஒரு வண்டி வந்து என் மேலே மோதிடாதா நான் இறந்துவிடக்கூடாதா என்று நினைத்து கொண்டே வேலைக்கு செல்கின்றால் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போனவுடனே இன்சார்ஜ் சொல்கிறாங்க ரூம் நம்பர் ஃபைவில் ஒரு பேஷண்ட் இருக்குது டயலசிஸ் நடந் நடக்கிற பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டாஃபு போனாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்களா தமிழ் சிஸ்டர் நீங்கள் போகிறீங்களா அந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறதுக்கு சொல்லி கேட்குறாங்க தமிழம்மா சொல்கிறாங்க ஓகே சொல்லிவிட்டு போகிறாங்க அந்த பேஷண்ட்டுக்கிட்ட போகிறாங்க பையனுக்கு வயசு இருபத்தி ஒரு வயசு தான் போன உடனே பேஷண்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறமேலு டெம்பரேச்சர் பிபி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு ஃபுட்டு வருது ஃபுட்டை எடுத்து கொடுக்குறாங்க சர்வ் பண்ணுறாங்க பேஷண்ட்டு சாப்பிடுது சாப்பிடும்போது பேர் கேட்குது உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குது அப்போ இந்தம்மா சொல்கிறாங்க என் பேர் தமிழரசி சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ்னு கூப்பிடலாமா சொல்லி கேட்குறாங்க ஓன்னு சொல்லிவிட்டு தலையசிக்கிறாங்க உடனே அதுக்கப்புறமேலு டாக்டர்ஸ் வராங்க வந்துட்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்டம்னல் டயலசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போய்கிட்டுருக்கு அந்த சமயத்தில் தான் ஃபைலை எடுத்து திருப்பி பார்க்குறாங்க எண்டு ஸ்டேஜ் ஆஃப் ரீனல் ஃபெயிலியரில் இருக்காங்க அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் இந்த பேஷண்ட்டு எப்படி இருந்தாலும் இறந்துடும் அளவுக்கு ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது அதில் அந்த ஃபைலில் அதை பார்த்த உடனே பேஷண்ட்டுடைய முகத்தை பார்க்குறாங்க இருபத்தி ஒரு வயது தான் மனதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது இருந்தாலும் விதின்னு ஒன்று இருக்குல்ல அதை மாற்ற யாருனாலையும் முடியாதே தள்ளி வேணால் போடலாம் ஆனால் முடிவுன்றது விதிப்படி தானே நடக்கும் என்ற முடிவுக்கு வந்துட்டு எல்லாம் இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு அரை மணி நேரம் கழித்து பேஷண்ட்டு கேட்குறாங்க தமிழ் தமிழ்னு கூப்பிடுறாங்க அப்போ திரும்பி பார்த்து என்னம்மா சொல்லி கேட்குறாங்க அப்போ எனக்கு நல்லாயிடுச்சுன்னா எனக்கு நல்லாயிடுமான்னு முதல்ல கேட்குறாங்க நல்லாயிடும் கடவுள் இருக்காங்க பயப்பட வேண்டாம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பேஷண்ட்டு தமிழ்மாவை பார்த்து கேட்குறாங்க எனக்கு அப்படி நல்லாயிடுச்சுன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லி கேட்குறாங்க தமிழம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ம் கல்யாணம் பண்ணிப்போம் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அந்த பேஷண்ட்டு டயலிசிஸ் போய்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு திருப்தியான ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்காங்க அதை பார்த்த உடனே தமிழம்மாவிற்கு சந்தோஷம் வருகிறது ஒரு வார்த்தையிலேயே இவ்வளவு நிம்மதியா ஒரு பேஷண்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க உடனே அதுக்கப்புறமேலு டயலசிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேலு டியூட்டியும் முடியுது வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கணவர்கிட்ட எப்போயுமே ஷேர் பண்ணுவாங்க டியூட்டியில் நடக்கிறத இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கார் கோபமாக கேட்குறாங்க இப்படி போய் சொல்லியிருக்க உனக்கு பைத்தியமா இப்படி போய் அதுவும் இருபத்தி ஒரு வயது பையன்கிட்ட அது நோயாளியாக இருக்க பையன்கிட்ட ஓன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கியே அந்த பையன் அப்படியே மனசில் பதிய வச்சுருப்பானே பாவம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க நெருப்புன்னா வாய் சுட்டு விடாது அந்த நேரத்தில் நான் சொன்னது அந்த பையன் பிழைக்க மாட்டாங்கிறது ரிப்போர்ட் சொல்லியிருக்கு ரிப்போர்ட்லேயே இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு நிம்மதி அவனுக்கு எப்போ இறப்பான் என்று தெரியாது அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேலு என்னமோ பண்ணிக்கப்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அழாத இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சின்னு சொல்லி அழாதன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தமிழமாக ஓகேன்னு சமாளிச்சுக்கிட்டு பேசிவிட்டு அப்புறம் போயிடுறாங்க மறுநாள் வழக்கம் போல் விலைக்கு போகிறாங்க அதே பேஷண்ட்டுக்கு தான் டியூட்டி போட்டிருக்காங்க அதே ரூமில் தான் டியூட்டி போட்டிருக்காங்க உடனே போய் பார்க்குறாங்க அந்த பெட்டில் வேறு ஒரு பேஷண்ட் இருக்குது அதே ரூமு தான் அஞ்சாம் நம்பரு தான் ஆனால் பேஷண்ட்டு மட்டும் மாறி இருந்ததை பார்த்த தமிழம்மாவிற்கு திடீர்னு நினப்பு வருது ஆஹா இந்த பேஷண்ட் என்னாச்சு சொல்லிவிட்டு கிடுகு ஓடி போய் ரிசப்ஷனில் போய் ஃபைலில் பார்க்குறாங்க ஆல்ரெடி ஃபைல் க்ளோஸ் ஆகியிருக்கு மிட் நைட்டு பேஷண்ட்டு இறந்துருக்கு அதை பார்த்த உடனே ஒரு பக்கம் கவலை ஒரு பக்கம் சந்தோஷம் அதாவது இறக்க போகிற பேஷண்ட்டுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்த சந்தோஷம் அந்த அம்மாவிற்கு உடனே அதுக்கு அப்புறமேலே வந்துட்டு டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்து வழக்கம் போல அவங்களுடைய கணவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க அந்த பையன் இறந்து விட்டான் நேற்று இரவே கண்டிப்பாக அவன் ஆத்துமா என்னை வாழ்த்தி கொண்டிருக்கும் மனதளவில் தவறு செய்யாமல் வார்த்தையளவில் செய்யும் தவறினாலும் அடுத்தவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்னை போன்ற செவிலியர்கள் சேற்றில் முளைத்த செந்தாமரைகள் என்று கூறுகிறாள் வார்த்தையளவில் மற்றவர்களை ஏமாற்றுவதுதான் தவறு ஆனால் மரண படுக்கையில் இருப்பவர்களுக்கு வார்த்தையால் நிம்மதியை கொடுப்பது தர்மம் என கூறிடும் அந்த தமிழம்மாவை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தமிழம்மா தமிழம்மா நோயின்று வந்தோர்க்கு நலம் காக்கும் தாயம்மா நீ ஒரு செவிலி தாயம்மா ஏய் தமிழம்மா தமிழம்மா செவெளி தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நோய் தீர்க்கும் தாயம்மா தமிழம்மா தமிழம்மா நீ இன்றி யாரம்மா தமிழம்மா தமிழம்மா நீ மரம் மரமம்மா ஓ இவளிடம் பேசும் இரு சூழும் நேரம் இவள் சிரித்து வென்றாலே